ரைட், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இந்த காப்போத சாதாரண மாணவர்களுக்கான, சாதாரண தர மாணவர்களுக்கான இலவச கருத்தரங்கு, முதலாவது தமிழ் கருத்தரங்கில வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அந்த வகையில எல்லோருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் சிறந்த பெருவேறுகளை வந்து கொடுக்க வேண்டும் என்று வேண்டி அந்த கருத்தரங்கை வந்து நான் முதல்ல வந்து ஆரம்பித்து வைக்கின்றேன் என்பது குறிப்பிடத்தக்க விடயம். பெரும்பாலும் இந்த கருத்தரங்கு வந்து உங்களுக்கே தெரியும், இணைய வழியின் ஊடாக இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க விடயம். இணைய வழியின் ஊடாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வந்து ஏனைய பாடங்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில தமிழ் பாடம் வந்து இன்றைக்கு முதன் முதலாக வந்து ஆரம்பிக்கப்படுகிறது என்பதுதான் இங்க கூறக்கூடிய மிக முக்கியமான விடயம். உங்களுக்கு நான் நினைக்கிறேன் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்கள் பரீட்சைக்கு வந்து காணப்படுகின்ற நிலையில, அங்கே ஏலவல் பரீட்சையே 10-ஆம் மாசமாக இருந்து நாட்டினுடைய சூழ்நிலை காரணமாக 11-ஆம் மாசம் அல்லது நவம்பர் மாதத்துக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கிற நிலையில, உங்களுடைய பரீட்சை வந்து அடுத்த வருஷத்துக்கு வந்து மாற்றப்பட்டுள்ளது வந்து குறிப்பிடத்தக்க விடயம். ஆகவே இன்னும் ஒரு 6-7 மாதங்கள் வந்து பரீட்சைக்காக வந்து நீங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து காணப்படுகிறது. அந்த காலகட்டங்கள், அந்த இடைவெளி, அந்த 6-7 மாத கால அந்த இடைவெளிக்குள்ள நாங்கள் பல்வேறுபட்ட செயற்பாடுகளை என்று சொல்லிக்க, இந்த பரீட்சைக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற வினாக்கள், அந்த பரீட்சைக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற வினாக்களை அடிப்படையாக கொண்டு பல்வேறுபட்ட பகுதிகளை இலவசமாக வந்து செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. நானும் ஒரு தமிழாசிரியர், நான் உங்களுக்கு தெரியும் என்ன உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னால், ஒரு சில விடயங்களின் ஊடாக அறிமுகப்படுத்துகிறேன். இலங்கையில பல பாடசாலைகள்லையும் சரி, இலங்கையில பல பாடசாலைகள்ல ஏலவல் ஓலவல் கருத்தரங்கு என்னால வந்து நிகழ்த்தப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட நான் இப்ப 20 வருடங்களுக்கு மேலாக பல பாடசாலைகள்ல என்னுடைய ஏலவல் ஓலவல் கருத்தரங்கை வந்து செய்து வருகிறேன். என்னுடைய பெயர் ஏ.கே. கீர்த்திராஜன், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர். அது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி சார் எல்லாம் சொல்லியிருப்பார். அதனால அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சாதாரணமாக வந்து அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். நாங்கள் இனி நேரடியாகவே இந்த மாணவர்களுக்கு வந்து பயன் கிடைக்கக்கூடிய வகையில, முதலாவது வந்து இந்த பரீட்சைக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற வினாக்களை வந்து பார்க்க வேண்டும். அவ இதுல இன்னொரு மிக முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு இந்த ஏ என்று சொல்லப்படுகின்ற சித்திய வந்து பெற்றுத்தர வேண்டும். அதான் மிக முக்கியமான விடயம். அதை விட நீங்கள் இந்த ஏ சித்தியை பெறுவது மாத்திரமல்ல, ஏனைய பாடங்கள்லையும் வந்து திறமையான சித்தியை வந்து பெறுகின்ற வேளையில, இந்த அட்வான்ஸ் லெவல்ல நீங்கள் எவ்வாறான பாடங்களை தெரிவு செய்து எவ்வாறான வகைக்குள்ள செல்ல வேண்டும் என்ற ஒரு செயற்பாட்டையும் வந்து இந்த ஓலவல் பரீட்சையினுடைய பெறுபேறுகள் தான் உங்களை வந்து தீர்மானிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம். இப்ப ஒன்ற வடிவா விலகி கொள்ளணும் பிள்ளைகள், எல்லாருமே வந்து இந்த ஓலவல் பரீட்சையில சாதாரணமான சித்திகளை வந்து பெற வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளாமல், எல்லாருமே 9 எடுக்க வேணும் அல்லது வந்து உயர்தரமான ஒரு ரிசல்ட்ஸ வந்து எடுக்க வேணும் என்ற ஒரு கொள்கையோட வந்து நீங்கள் படிச்சு கொள்ளுங்க. முதலாவது என்னுடைய வேண்டுகோள் ஏனென்றால், நான் ஓலவல் ஏலவல் மாணவர்களுக்கு மட்டும் படிப்பிப்பதில்லை, பல ஆசிரியர்மாருக்கு, பல அதிபர்மாருக்கு, பல என்ன சொல்றது அரசாங்க வேலையில உள்ளவர்களுக்கு, பல்கலைக்கழக மாணவர்களுக்கு, எல்லோருக்குமே நான் வந்து கற்பித்து வருவதனால, இந்த போட்டி பரீட்சைன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அரசாங்கத்தினுடைய வேலைக்குள்ள நாங்கள் செல்ல வேண்டும்னு சொன்னா சில போட்டி பரீட்சையினுடைய தடைகளை தாண்டித்தான் செல்ல வேண்டும். அந்த தடைகளை தாண்டுவதற்கு பிள்ளைகள் உண்மையிலேயே எங்களுக்கு தேவையானது வந்து ஓலவல் ரிசல்ட்ஸ் தான். முதலாவது அந்த தடைகளை வந்து தாண்டுவதற்கு அரசாங்கத்தினால வந்து வெளியிடப்படுகின்ற மிக முக்கியமான முதலாவது விடயமே
ஓலவல் பரீட்சை தான், ஓலவல் பரீட்சை ஓலவல் ரிசல்ட் சீட் தான் எங்களுக்கு சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த வகையில பிள்ளையா நீங்கள் வந்து சாதாரணமான சித்திகளை பெற்றால் காணாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால், என்னதான் நீங்கள் ஓலவல் படிச்சு ஏலவல் படிச்சு பல்கலைக்கழகத்துக்கு சென்றாலும் அரச வேலை வாய்ப்பில செல்ல வேண்டும் என்று சொன்னால் சில போட்டி பரீட்சைகளுடைய தடைகளை தாண்ட வேண்டும், அந்த போட்டி பரீட்சைகளை எதிர்கொள்ள வேண்டும். அப்ப எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னா உங்களுடைய ஓலவல் ரிசல்ட் சீட் வந்து சிறப்பானதாக அமைய வேண்டும். அப்படி என்று சொன்னால் உதாரணமாக நீங்கள் ஓலவல்ல வந்து தமிழுக்கு வந்து ஏ அல்லது பி என்ற சித்தியை வந்து பெற்றிருக்க வேண்டும். மிக முக்கியமான விடயம், மிக முக்கியமானது மேத்ஸுக்கு அதாவது கணிதத்துக்கு ஏ அல்லது பி அல்லது சி என்ற சித்தியை பெற வேண்டும், இதுக்கு குறைவாக பெறக்கூடாது. அதே மாதிரி இங்கிலீஷ் என்ற பாடம், இங்கிலீஷுக்கு வந்து ஏ அல்லது பி அல்லது சி என்ற சித்தியை வந்து பெற்றிருக்க வேண்டும். இதை விட இதனோடு கூடிய 5 C மேல உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். சிங்களத்திலையும் வந்து பார்த்தோம், சிங்களம் சிங்களத்திலையும் வந்து பார்த்தோம் சொன்னால் நீங்கள் வந்து ஏயோ அல்லது பியோ அல்லது சியோ என்ற சித்தியை வந்து பெற்றிருந்தால் அதுவும் உங்களுக்கு இன்னும் மிகச்சிறப்பான ஒன்றாக அமையும். அப்ப நாங்கள் சும்மா ஏனோ தானோ என்று சொல்லி படிக்காமல், சாதாரணமான சித்திகளை பெற்றால் காணும் தானே என்று படிக்காமல், எங்களுக்கு அரசாங்கத்தில ஒரு வேலை கிடைக்க வேண்டும், நாங்கள் படிப்பதே எங்களுடைய குடும்பத்தை வந்து பார்ப்பதற்காகத்தான் என்ற கொள்கையோட நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் போட்டி பரீட்சைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டி வரும். இனி வருகின்ற காலங்கள்ல நீங்கள் ஓ லெவல் பாஸ் பண்ணி அப்புறம் ஏஎல் படிச்சு ஏ லெவல் பாஸ் பண்ணி அங்கால போயிக்க உங்களுக்கு அப்படியும் ஒரு 19-20 வயசு ஆனால் உங்களுக்கு வேலை ஒன்று தேவைப்படும். அவ்வாறு வேலை தேவைப்படுகின்ற வேலையில முதலாவது அரசாங்கம் வந்து உங்களுடைய விண்ணப்பத்தில வந்து எதிர்பார்க்கின்ற விடயம், நீங்கள் தமிழுக்கு ஏ அல்லது பி என்ற சித்தியை பெற்றிருக்கிறீர்களா என்று பார்ப்பார். இரண்டாவது மேத்ஸுக்கு உங்களுக்கு ஏயா அல்லது பியா அல்லது சியா என்று சொல்லி பார்ப்பார். மூன்றாவது இங்கிலீஷுக்கு ஏயா பியா சியான்னு பார்ப்பார். அப்ப நீங்கள் இந்த எஸ் என்ற சித்தியை ஃபெயில் என்ற சித்தியை பெறக்கூடாது, சொல்ற விளங்குதா பிள்ளையர்? அப்ப நீங்க தமிழுக்கு ஒரு எஸ் எடுக்க கூடாது, இங்கிலீஷுக்கு வந்து எஸ் எடுக்க கூடாது, மேத்ஸுக்கு எஸ் எடுக்க கூடாது, சிங்களத்துக்கு எஸ் எடுக்க கூடாது. எல்லாமே எல்லா பெறுபேறுகளுமே எங்களுக்கு வந்து சீத்தரத்திற்கு மேல, சி அல்லது சீத்தரத்துக்கு மேல இருப்பது வந்து சிறப்பானது. ஆகவே நீங்கள் எல்லோருமே வந்து ஏடுக்க கூடியவர்கள். ஆனாலும் நான் சொல்ல வர்றது விஷயம், சி அல்லது சீத்தரத்துக்கு மேல நீங்கள் சிறப்பான சித்திகளை வந்து பெற்றிருக்க வேண்டும். அவ்வாறு சித்தி பெற்றால்தான் உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமானதாக அமையும். அதாவது வந்து அரசாங்க வேலை என்பது உங்களுக்கு கிடைக்கும். நான் பல்வேறுபட்ட அரசாங்க சேவையில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து அந்த பரீட்சைக்கான கிளாஸ் வந்து எடுத்துக்கொண்டு வர்ற ஒரு ஆசிரியர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐக்யூ சென்டர் உங்களுக்கு ஏற்கனவே அது சம்பந்தமான பல்வேறுபட்ட விடயங்களை வந்து தெளிவுபடுத்தியிருப்பார். பல மாணவர்களுக்கு தெரியாது விட்டால் அதை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதை விட உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் வந்து இந்த மாணவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து அனுப்பி வைக்கப்படும். ரைட். ஆகவே நான் சொல்ல வந்த விடயம் விளங்குதாரை பிள்ளையல், ஒன்று நீங்க 9 எடுக்க வேண்டும், அடுத்து கூடிய ரிசல்ட்ஸ் எடுக்க வேண்டும். மிக முக்கியமாக தமிழ் மேத்ஸ் இங்கிலீஷ் சிங்களம் என்ற 4 பாடங்கள்லையும் வந்து ஏ அல்லது பி அல்லது சி என்ற பெறுபேற்றினை பெற வேண்டும். அவ்வாறு பெற்றால்தான் உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமானதாக அமையும். உங்களோட தொடர்ச்சியாகவே நான் வந்து இப்ப நீங்க ஓலவல் மட்டுமே படிக்க போறது இல்லை, அங்கே ஏலவலோ அல்லது அங்கே போட்டி பரீட்சைகளோ இடம்பெறுகின்ற வழியில் என்னென்ன கட்டாயம் கற்கக்கூடிய வாய்ப்புகள் கூட கிடைக்கும். அந்த நேரத்துல இன்னும் உங்களை கூடிய அளவில் வந்து சிறந்த முறையில வந்து வழிகாட்டி உங்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை வந்து உருவாக்கி தர முடியும் என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு நாங்கள் நேரடியாக இப்ப எங்களுடைய பாடத்திட்டத்துக்குள்ள செல்லுவோம். இது இவ்வளவே நான் காய்ச்ச விடயங்கள் வந்து ஒரு சின்ன அறிமுகமாக இருக்கட்டும். அந்த அறிமுகம் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆனது என்பதை குறிப்பிட்டு சொல்லிக்கொண்டு நாங்கள் இனி நேரடியாக வந்து இந்த பாடத்திட்டம் அல்லது சிலபஸ் என்ற பகுதிக்குள்ள வந்து செல்லுவோம்.
உங்களுடைய கைகள்ல உள்ள பார்த்தோம்னு சொன்னா உங்களுடைய கைகள்ல பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 4 பக்கங்களை கொண்ட பேப்பர் வந்து தரப்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். 4 பக்கங்களை கொண்ட வினாத்தாள் ஒன்று தரப்பட்டும் இருக்கும் என்று தான் நினைக்கிறேன். அந்த வினாத்தாள்களை வந்து அடிப்படையாக கொண்டு எங்கட பரீட்சையில வந்து நாங்கள் கூடிய அளவில் என்ன வேலைகளை வந்து செய்ய வேண்டி இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் இது இலவசமாக வந்து கிடைப்பதனால சிறந்த முறையில வந்து அவற்றை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்வதுதான் நல்லது என்பது என்னுடைய கருத்து. அப்ப அதனால பிள்ளையர் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இலவசம் தானே என்று போட்டு அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்கோ. அது இலவசமாக கிடைத்தாலும் சிறப்பாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற தன்மையில இருப்பதனால எல்லா பாடங்களையும் ஒழுங்கான முறையில கற்று எல்லா செமினாருக்கும் வந்து ஒழுங்கான முறையில வருவீர்களாக இருந்தால் உங்களுடைய ஏச்சித்தியை யாருமே தட்டி பறிக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. இப்ப நான் உங்கள்ட ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்களுக்கு நான் கதைக்கிறது வடிவா விளங்குதா? நான் கதைக்கிறது வடிவா விளங்குதா மாணவர்களே? நான் உங்களுக்கு கதைக்கிறது வடிவா விளங்குதா? ரைட், ஓகே. அப்ப வடிவா பாருங்க, இந்த ஓலவல் பரீட்சையில ஓலவலினுடைய ஃபைனல் எக்ஸாம் என்று சொல்லப்படுகின்ற பரீட்சையில நாங்கள் என்ன மாதிரியான வினாக்களை வந்து எதிர்பார்க்கின்றோம், எந்த பகுதிகள் எங்களுக்கு கூடிய அளவில் வந்து புள்ளிகளை வள்ளி புள்ளிகளை வந்து அள்ளித்தரப்போகின்றன, எந்த பகுதியில வந்து கூடிய அளவில் வந்து நாங்கள் வினக்கடப் போறோம் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட வேலைகளைத்தான் நான் இன்னைக்கு உங்கள் முன்னிலையில வந்து செய்து வந்திருக்கிறேன். இவற்றை வந்து ஆல்ரெடி பல்வேறுபட்ட பாடசாலைகள்ல வந்து நான் செமினார் எடுக்கின்ற வேலையில வந்து செய்திருக்கிறேன். அது சக்சஸ்ஃபுல்லாகவும் ஆகியிருக்கிறது, சக்சஸ் ஆகியிருக்கிறது. அவ அந்த சக்சஸை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு வருஷமும் வந்து நான் இந்த ஓலவல் ஏலவல் மாணவர்களுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னால் பரீட்சைக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற பகுதிகள் மிக முக்கியமான பகுதிகளை வந்து கூடிய அளவில் வந்து வினாத்தாள்களாக வந்து அச்சிட்டு அலசி வந்து ஆராய்ந்து கொள்ளுகிறேன். அவ்வாறு ஆராய்ந்து அலசி ஆராய்ந்து கொள்ளுகின்ற வேளையில தான் அவையெல்லாம் பரீட்சையில வந்து கூடிய அளவில் வந்து இடம்பெறுகின்றன. அவற்றை அடிப்படையாக கொண்டு மாணவர்கள் வந்து ஏச்சித்தி பெறுவதற்கு சிறந்த ஒரு வழிகாட்டலாக அது அமைவதாக மாணவர்கள் வந்து கூறியிருப்பதும் வந்து குறிப்பிடத்தக்க விடயம். அண்மையில கூட அனுராதபுரத்துல ஒரு பாடசாலையில வந்து ஒரு செமினார் வந்து எடுத்திருந்தான். போன 4 மாசமும் 5 மாசம் கடைசி 4 மாசம் கடைசியிலே நினைக்கிறேன், 5 மாசத்தின் ஏதோ அந்த வன்முறைக்கு அடுத்த கிழமை என்றுதான் நினைக்கிறேன். அப்ப அதுல வந்து சொல்லப்பட்ட வினாக்கள் எல்லாம் அப்படியே ஓலவல் எக்ஸாமுக்கு வந்து வந்திருந்தமை வந்து குறிப்பிடத்தக்க விடயம். ரைட், இப்ப உங்கள்ட கைகள்ல வந்து பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் மிக முக்கியமான பகுதிகளாக இந்த பரீட்சையில வந்து எதிர்பார்க்கப்படுகின்ற மிக முக்கியமான பகுதிகள் தான் காணப்படுகின்றன உங்களுடைய கைகள்ல காணப்படுகின்ற வினாத்தாளில. அப்படி பார்க்கின்ற வேளையில பிள்ளையை பார்த்தோம்னு சொன்னால் இந்த பரீட்சையில வந்து உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு வந்து மிக முக்கியமான விடயமாக வந்து இலக்கண வினாக்கள் வந்து அமைகின்றன. இலக்கண வினாக்கள் வந்து அமைகின்றன. இலக்கண வினாக்கள்ல பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் வந்து 40 MCQ வினாக்கள் இருக்கின்ற வேளையில கிட்டத்தட்ட இதுல வந்து 15க்கும் மேற்பட்ட வினாக்கள் வந்து அல்லது 20க்குன்னு சொல்றாங்க, 15 அல்லது 20க்கும் மேற்பட்ட வினாக்கள் வந்து இலக்கண வினாக்களாகத்தான் இருக்கின்றன. என்ன உங்களோட கைகளிலேயே தரப்பட்டுள்ள வினாத்தாள்களை வச்சுக்கொண்டு நீங்க பார்க்கின்ற வேளையிலேயே அவை அழகான முறையில வந்து உங்களுக்கு புரிந்திருக்கும். கிட்டத்தட்ட 2016 நியூ சிலபஸ் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து 2020 வரையிலான வினாக்கள் அத்தனையையும் வந்து உள்ளடக்கிய தன்மையில அந்த MCQ என்று சொல்லப்படுகின்ற பகுதியில மிக முக்கியமாக இடம்பெறுகின்ற பகுதிகளை வந்து உள்ளடக்கி இருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயம். 2021 நடைபெற்ற வினாத்தாளும் வந்து அதுல வருகின்ற வினாக்களும் வந்து உங்களுக்கு அடுத்த பேப்பர்ல வந்து
உள்ளடக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம். நீங்க அதை அப்படியே எடுத்துக்கொள்ள முடியும் சேர்த்து. அப்ப இதுகளையெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற வேளையில எங்களுக்கு மிக முக்கியமான பகுதிகளாக இருப்பது கிட்டத்தட்ட இந்த எம்சிக்கு வினாக்கள்ல 15-20 மேற்பட்ட இலக்கண வினாக்கள் வந்து இடம்பெறுகின்றன. இந்த இலக்கண வினாக்கள் எந்தெந்த பகுதிகளில இருந்து இடம்பெறுகின்றன, அவற்றை எவ்வாறு படிக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நான் இப்ப கற்பித்து தரப்போகின்றேன். சரவிலேன் அவ எல்லா இலக்கணத்தையும் நாங்கள் படிக்க முடியாது, எல்லா பகுதிகளையும் வந்து படிக்க முடியாது, படிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. மிக முக்கியமான பகுதிகளை, வரவேண்டிய பகுதிகளை, எதிர்பார்க்கப்படுகின்ற பகுதிகளை, ஆல்ரெடி அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்ற பகுதிகளை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த இலக்கண பகுதிகள் எங்களுக்கு மிக முக்கியமானது. அப்ப அதை நீங்கள் குறிச்சு கொள்ளுங்க. எதிர்பார்க்கப்படுகின்ற பகுதிகள்ல இலக்கண பகுதிகள், இலக்கண பகுதிகள்லையும் ஃபைனல் எக்ஸாமுக்கு 15-20 மேற்பட்ட, எனது 15-20 வரையிலான இலக்கண வினாக்கள் வந்து இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்க விடயம். அவை எந்தெந்த பகுதிகள்ல இருந்து வருகின்றது என்பதை முதலாவது பார்ப்போம். முதலாவது குறிச்சு கொள்ளலாம். நீங்கள் இந்த 15-20 வரையிலான இந்த இலக்கண வினாக்கள் வந்து எந்தெந்த பகுதிகளை மையமாக கொண்டு அமைந்து வருகின்றன என்பதை முதல்ல பார்ப்போம். எந்தெந்த பகுதிகளை மையமாக கொண்டு அமைந்து வருகின்றன என்றதையும் வந்து நாங்கள் இந்த இடத்துல பார்ப்போம். ரைட். அந்த வகையில பார்த்தவன் சொன்னால் குறிச்சு கொடுங்க, தொடரியல் என்ற பகுதியில இருந்து, தொடரியல் அல்லது தொடர் என்று சொல்லுவாங்க. தொடரியல் அல்லது தொடர் என்ற பகுதியிலிருந்து இடம்பெறுவதாக மிக முக்கியமான பகுதி வந்து காணப்படுகிறது. தொடரியல் அல்லது தொடர் என்ற பகுதி. இப்ப தொடரியல் என்று சொல்லுகிற பிள்ளைகள் பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு வந்து இரட்டை கிளவி என்ற பகுதி இருக்கும். ஏன்னா இரட்டை கிளவி என்ற பகுதி இருக்கும், இரட்டை கிளவி, ஏன்னா இரட்டை கிளவி என்ற பகுதி இருக்கும், இரட்டை கிளவி என்ற பகுதி இருக்கும். அதே மாதிரி வந்து அடுக்கு தொடர் என்ற பகுதி இருக்கும், அடுக்கு தொடர் என்ற பகுதி இருக்கும், அடுக்கு தொடர் என்ற பகுதி இருக்கும். என்ன அதே மாதிரி வந்து பார்த்தோம்னு சொன்னா அதுக்குள்ள வந்து இந்த இலக்கண சாரி என்ன உவமை தொடர் என்ற பகுதி இருக்கும், உவமை தொடர், உவமை தொடர் என்ற பகுதி இருக்கும். அதே மாதிரி அதுக்குள்ள வந்து இந்த மரபு தொடர் என்ற பகுதி இருக்கும், மரபு தொடர் என்ற பகுதி இருக்கும், மரபு தொடர், மரபு தொடர் என்ற பகுதி வரும். அதே மாதிரி வந்து வாக்கியங்கள் வரும், வாக்கியங்கள் வரும். இவை எல்லாமே வந்து எதுக்குள்ள வந்து அமைந்து வரும் என்று சொல்லி சொன்னால் இந்த தொடரியல் அல்லது தொடர் என்ற பகுதிக்குள்ள வந்து நாங்கள் பார்க்க வேண்டிய விடயங்கள். இதுல இந்த இரட்டை கிளவிகள், இந்த அடுக்கு தொடர், இந்த உவமை தொடர், இந்த மரபு தொடர் எல்லாம் நீங்கள் பாடமாக்கி வைக்க வேண்டிய பகுதிகள். ஏன்னா இதெல்லாம் பிள்ளைகள் வந்து நாங்கள் என்ன சொல்ல முடியாது, தெரிவு செய்ய முடியாது, அல்லது வந்து என்ன சொல்றது, ஒரு நுண்ணறிவு ரீதியாக வந்து பிடித்து கொள்ள முடியாது. இதெல்லாம் பாடமாகத்தான் வரும். ஆனால் அதுக்குள்ள வந்து அந்த இலக்க இணைமொழி தொடர், அதே மாதிரி வந்து இரட்டை கிளவி, இதுகளையெல்லாம் வந்து வேறுபடுத்துகின்ற ஒரு வித்தியாசத்தை வந்து நாங்கள் சொல்லித்தர முடியும். இணைமொழி தொடர் என்றா என்ன, அதை எப்படி வித்தியாசப்படுத்தலாம், அதே மாதிரி வந்து என்ன உவமை தொடர் என்றா என்ன, அதை எப்படி வித்தியாசப்படுத்தலாம், அடுக்கு தொடர் என்றா என்ன, அதை எப்படி வித்தியாசப்படுத்தலாம், அதுகளை வந்து எங்களால வந்து பார்த்து கொள்ள முடியும். ஆனால் ஏனைய விடயங்களை வந்து நீங்கள் பாடமாக்கத்தான் வேணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் அவற்றையெல்லாம் பாடமாக்கத்தான் பிள்ளைகள் வேணும். ஏன்னு சொன்னா இயலுமானவரை வந்து நீங்கள் பாடமாக்க வேண்டிய பகுதிகளை வந்து பாடமாக்கிக் கொள்ளத்தான் வேண்டும். ஆகவே இந்த தொடரியல் என்பது மிக முக்கியமான பகுதி. உங்களுடைய இலக்கண பகுதியில வந்து எல்லா பகுதிகளும் இதுல வரும். இப்ப வாக்கியம் கூட உங்களுடைய எக்ஸாமுக்கு வரும், இணைமொழி தொடர் வரும், மரபு தொடர் வரும், அடுக்கு தொடர் வரும். இதுகளெல்லாம் நீங்க கட்டாயமாக வந்து பார்த்து கொள்ள வேண்டிய பகுதிகளாக வந்து இருக்கின்றன என்பது மிக முக்கியமான விடயம். அடுத்தது இரண்டாவது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் இந்த தொடரியலோட சம்பந்தப்பட்டதாக நாங்கள் பார்க்கலாம்.
தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர், தொகைநிலை தொடர், தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர். இது கட்டாயம் எக்ஸாமுக்கு வரும். தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர், இவையும் வந்து கட்டாயம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வருகின்ற பகுதிகளாக இருக்குது. இப்ப கட்டாயம் என்று சொல்லிக்க பிள்ளையர் 100 to 95 வீதமாக வரும். 100 to 100 என்றே சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமே வந்திருக்குது. நீங்கள் பேப்பர் எடுத்து பார்க்கின்ற வேளையில, அல்லது நான் வந்து டைப் பண்ணப்பட்ட பேப்பர் உங்களுக்கு தரப்பட்ட வேளையில அதை நீங்கள் தட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன பகுதிகள் வந்து கூடிய அளவில் வந்து கதைக்கப்பட்டிருக்கிறது அல்லது இடம்பெற்றிருக்கிறது என்பதை வந்து பார்த்து கொள்ள முடியும். அப்ப அந்த வகையில வந்து இந்த தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் என்ற பகுதிகள் மிக முக்கியமான பகுதிகளாக இருக்கிறது. இந்த இலக்கணம் என்ற பகுதிகள் இதை நீங்க பார்க்கணும். இதுல நான் பேப்பரா செய்து கொண்டு போயிருக்க உங்களுக்கு எல்லாமே அழகான முறையில இன்னும் கூடுதல் அளவில வந்து விடை கொள்ளப்படும் என்பது குறிப்பிடத்தக்க விடயம். பேப்பரா செய்து கொண்டு போயிருக்கே உங்களுக்கு எல்லாம் விடாங்கமா. ரைட், அடுத்த பார்த்தோம்னு சொன்னா இந்த பரீட்சையில மிக முக்கியமான பகுதியாக பதம் என்று ஒரு விடயம் வருகிறது. பதம், பதம் என்று சொல்லிக்க அந்த பகுபதம் என்று சொல்லப்படுகின்ற பகுதி, பகுபதம் என்று சொல்லப்படுகின்ற பகுதி உங்களுக்கு எக்ஸாமுக்கு இடம்பெற போது. ரெண்டாவது வந்து இந்த பகாப்பதம் என்று சொல்லப்படுகின்ற பகுதி, பகாப்பதம். அப்ப இந்த பகுபதம் பகாப்பதம் என்று சொல்லப்படுகின்ற பகுதிகள் வந்து உங்களுடைய ஃபைனல் எக்ஸாமுக்கு இடம்பெற வேண்டிய, இடம்பெற போகின்ற பகுதிகளாக வந்து அமைந்துள்ளன. இந்த பகுபதம் பகாப்பதம் என்று சொல்லப்படுகின்ற விடயம் அவை, இதையும் நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். இந்த பகுபதம் பகாப்பதம் என்று சொல்லப்படுகின்ற பகுதிகள். அதே மாதிரி பார்த்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த என்ன சொல்றது, எழுத்தின் பரம்பல், இந்த எழுத்தின் பரம்பல் என்று சொல்லியிருக்க பிள்ளையர், எழுத்தின் பரம்பல், எழுத்தின் பரம்பல் என்று சொல்லியிருக்க மிக முக்கியமாக என்ன வரப்போன்னு சொன்னா இந்த முதன்நிலை எழுத்துக்கள், இந்த முதன்நிலை எழுத்துக்கள், இரண்டாவது இறுதிநிலை எழுத்துக்கள், இறுதிநிலை எழுத்துக்கள், மூன்றாவது வந்து இந்த இடைநிலை எழுத்துக்கள். இந்த மூன்றும் தான் என்னவாக இருக்குன்னு சொன்னா எழுத்தின் பரம்பல் என்ற ஒரு பகுதியாக இருக்குது. இதுவும் கட்டாயம். இதுலையும் வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த இடைநிலை எழுத்துக்கள்ல தான் எங்களுக்கு மிக முக்கியமான கேள்வி இருக்குது. இந்த உடல்நிலை மெய்மயக்கம், உடல்நிலை மெய்மயக்கம், அதே மாதிரி இந்த வேற்று நிலை மெய்மயக்கம் என்று சொல்லப்படுகின்ற பகுதி, உடல்நிலை மெய்மயக்கம், இந்த வேற்று நிலை மெய்மயக்கம் என்று சொல்லப்படுகின்ற பகுதி மிக முக்கியமான பகுதியாக இடம்பெறுகிறது. இது பரீட்சையில வந்து மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்படுகின்ற பகுதிகளாக சொல்லப்படுகின்றன. பரீட்சையில வந்து மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்படுகின்ற பகுதிகளாக வந்து சொல்லப்படுகின்றன. நம்ம இது அடுத்த மிக முக்கியமான விடயம். அடுத்தது நாங்க பார்த்தோம்னு சொன்னால் அடை என்ற பகுதி, எங்களுடைய பரீட்சையில வந்து இலக்கண வினாக்கள்ல அடை என்ற பகுதி, அதையும் வந்து இந்த பெயரடை வினையடை என்று சொல்லப்படுகின்ற பகுதி, பெயரடை என்று சொல்லப்படுகின்ற, வினையடை என்று சொல்லப்படுகின்ற, பெயரடை வினையடை என்று சொல்லப்படுகின்ற பகுதிகள் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய பகுதிகள். மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய பகுதிகளாக இந்த அடை என்ற பகுதி, பேரடை வினையடை. நாங்க படிப்போம் இந்த பேரடை என்ன என்ன, இந்த வினையடை என்ன என்ன, எப்படி இந்த எம்சிக்யூல வந்து அவற்றையெல்லாம் கண்டுபிடிப்பது, அது சம்பந்தமான பல்வேறுபட்ட வினாக்கள். இப்ப இன்னும் புதிய வினாக்கள் வந்து இன்னும் இருக்கிறது, அவையெல்லாம் உங்களுக்கு தயாரித்து தரப்படும். இது மட்டுமல்லாமல் செய்யுள் தொகுப்பும் தரப்படும். இப்ப செய்யுள் தொகுப்பில வந்து எல்லாம் என்னென்ன பகுதிகள் வரவேண்டாம் சொல்லுவேன். ரைட், நம்ம இதுகளை முடிச்சு கொண்டு அதை பாவோமா. ரைட், இதுகளை எல்லாம் முதல்ல வந்து காய்ச்சி முடிச்சு போட்டு நாங்க அடுத்த பகுதியை பார்த்துக் கொள்வோம்.
அடுத்த வார்த்தை சொல்லி சொன்னா இந்த புணர்ச்சி என்று சொல்லப்படுகின்ற பகுதி, புணர்ச்சி என்னோட எக்ஸாமில வந்து இந்த புணர்ச்சி என்று சொல்லப்படுகின்ற இலக்கண பகுதியாக வந்து புணர்ச்சி என்று சொல்லப்படுகின்ற பகுதி வந்து காணப்படுகின்றது. இந்த புணர்ச்சிகளையும் வந்து நீங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது எதுன்னு சொன்னால் இந்த இயல்பு புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சி, இரண்டாவது வந்து இந்த விகார புணர்ச்சி. ஒன்று இயல்பு புணர்ச்சி, இரண்டாவது விகார புணர்ச்சி, ரெண்டு பகுதிகளையும் வந்து நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும். எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவை கட்டாயமாக பார்க்கப்பட வேண்டிய பகுதிகளாக இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகள் வந்து இந்த அகராதி ஒழுங்கு, இந்த அகராதி ஒழுங்கு என்பதும் மிக முக்கியமான பகுதியாக ஒவ்வொருவரிடம் இந்த கேள்வி வந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்றீங்கள்? இந்த அகராதி ஒழுங்கு என்பது அடுத்த மிக முக்கியமான விடயமாக இருக்குது. இதை விட வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த ககரத்தினுடைய ஒலி வேறுபாடு, ககரத்தினுடைய ஒலி வேறுபாடு. இந்த ககரத்தினுடைய ஒலி வேறுபாடும் உங்களுடைய பரீட்சைக்கு மிக முக்கியமான பகுதியாக காணப்படுகிறது. மிக முக்கியமான பகுதியாக வந்து காணப்படுகிறது. அதை விட பிள்ளையர் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பெயர் சொல்லு என்ற பகுதி, பெயர் சொல்லு என்ற பகுதி. இந்த பெயர் சொல்ல வந்து மிக முக்கியமாக அந்த இடுகுறி பெயர், காரண பெயர், காரண இடுகுறி பெயர், இடுகுறி பெயர், காரண பெயர், காரண இடுகுறி பெயர், அதே மாதிரி இந்த ஆக்க பெயர், என்ன ஆக்க பெயர், அதே மாதிரி வந்து இந்த தொழிற்பெயர், தொழிற்பெயர், அதே மாதிரி வந்து வினியாளனையும் பெயர், வினியாளனையும் பெயர், அதே மாதிரி இந்த மாற்று பெயர், இதுகள் எல்லாம் கட்டாயமாக பார்க்கப்பட வேண்டிய விடயங்கள். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி பாடமாக்காத முறையில கண்டுபிடிப்பதற்கான வழிவகைகளை நான் சொல்லித் தருவேன். பெயர் சொல்ல காரண பெயர், இடுகுறி பெயர், காரண இடுகுறி பெயர், ஆக்க பெயர், தொழிற்பெயர், விஞ்ஞானியின் பெயர், மாற்று பெயர் என்று சொல்லப்பட பகுதிகளை நீங்க பார்க்க வேண்டும். சரியா பிள்ளைகள், குறிச்சு கொள்ளுங்க. குறிச்சு கொள்றங்க, படியா குறிச்சு கொள்ளுங்க. ரைட், அடுத்தது இந்த இலக்கண பகுதிகளுக்கு நாங்கள் அடுத்த பகுதியை பார்த்தோம்னு சொன்னா இந்த வலு என்று சொல்லப்படுகின்ற பகுதி, இலக்கண வலு என்று சொல்லி நீங்கள் இலக்கண வலு என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த இலக்கண வலு என்ற பகுதி தான் இங்க மிக முக்கியமான, அடுத்த மிக முக்கியமான பகுதியாக வந்து விளங்குகின்றது. ஆகவே இந்த வலு என்ற பகுதியை நாங்க பார்க்க வேண்டும். வலு என்ற பகுதி, வலு என்ற பகுதி, வலு என்ற பகுதியை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இந்த வலுவில பிள்ளைகள் பார்த்தோம்னு சொன்னால் இருக்கின்ற வகைகள், அது எண் வலுவாக இருக்கலாம், கால வலுவாக இருக்கலாம், எந்த வலுவாக இருந்தாலும் அந்த வகையினுடைய அடிப்படையில வந்து நாங்கள் பார்க்க வேண்டும் வலுக்கள். ஆகவே அது மிக முக்கியமான பகுதியாக இருக்கும். அதை விட உங்களுக்கு தெரிய வேணும் மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த கலை சொற்கள் என்பது. கலை சொற்கள்,
கலை சொற்கள் என்பது மிக முக்கியமான பகுதியாக வந்து காணப்படுகின்றது. கலை சொற்கள், கலை சொற்கள் என்பது மிக முக்கியமான பகுதியாக வந்து காணப்படுகின்றது. கலை சொற்கள் என்பது மிக முக்கியமான பகுதியாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த கலை சொற்களை வந்து பார்க்க வேண்டும். ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு, தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு என்ற அடிப்படையில் அந்த கலை சொற்கள் வந்து அமைந்திருக்கின்றன. அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள், இந்த வினைச்சொல்லு என்ற பகுதி அடுத்த மிக முக்கியமானது வந்து இந்த வினைச்சொல்லு. பெயர்ச்சொல்லு நாங்கள் பார்க்கிற மாதிரி இந்த வினைச்சொல்லு என்ற பகுதியை வந்து நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த வினைச்சொல்ல வந்து எல்லாமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மிக முக்கியமாக உங்களுக்கு இந்த தெரிநிலை வினையும் தெரிநிலை வினையும் அதே மாதிரி குறிப்பு வினையும் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. தெரிநிலை வினை, குறிப்பு வினை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே மாதிரி ஏவல் வினை, வியங்கோள் வினை வந்து பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஏவல் வினை, வியங்கோள் வினை பார்க்க வேண்டிய அவசியம் காணப்படுகிறது. ஏவல் வினை, வியங்கோள் வினை பார்க்க வேண்டிய அவசியம் வந்து காணப்படுகிறது. அதே மாதிரி இந்த தன்வினை பிறவினை வந்து பார்க்க வேண்டும். தன்வினை பிறவினை என்பது பார்க்க வேண்டும். அதே மாதிரி இந்த செய்வினை செயற்பாட்டு வினை, இவ்வாறான வினைகள் வந்து மிக முக்கியமாக வந்து பார்க்கப்பட வேண்டும். ஒன்று இந்த தெரிநிலை வினையும் குறிப்பு வினையும், அதே மாதிரி ஏவல் வினையும் இந்த வியங்கோள் வினையும், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னு சொல்லினால் இந்த தன்வினையும் பிறவினையும், அதே மாதிரி இந்த செய்வினையும் செயற்பாட்டு வினையும் என்று சொல்லப்படுகின்ற பகுதி பார்க்க வேண்டும். அதைவிட மிக முக்கியமாக இப்பொழுது சொல்லப்படுகின்ற இந்த தன்மை வினை, தன்மை வினை, முன்னிலை வினை, முன்னிலை வினை, படர்க்கை வினை என்று சொல்லப்படுகின்ற வினைகளை பார்க்க வேண்டும். தன்மை வினை, முன்னிலை வினை, படர்க்கை வினை என்று சொல்லப்படுகின்ற வினைகளை கட்டாயம் பார்க்க வேண்டும். தன்மை வினை, முன்னிலை வினை, படர்க்கை வினை என்று சொல்லப்படுகின்ற வினைகள் வந்து பார்க்கப்பட வேண்டும். ரைட். அப்ப இவ்வாறான பகுதிகளையத்தான் பிள்ளைகள் அடுத்தபடி இந்த மிக முக்கியமாக இன்னொன்று சொல்ல மறந்துவோறேன். இந்த வினை சொற்கள்ல வந்து இந்த எச்சம் என்ற பகுதி, அதாவது பெயரெச்சம், வினையச்சம் என்ற பகுதி, பெயரெச்சம், வினையச்சம் என்ற பகுதி, பெயரெச்சம், வினையச்சம் என்று சொல்லப்படுகின்ற பகுதியையும் வந்து முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டும். பெயரெச்சம், வினையச்சம் என்ற பகுதிகளையும் வந்து பார்க்க வேண்டும். அப்ப நீங்க கேட்கலாம், இலக்கணத்துல இவ்வளவு பகுதிகளையும் நாங்கள் பார்த்தால் காணுமோன்னு சொன்னால், உண்மையாகவே இவ்வளவு பகுதிகளையும் பார்த்தாலே இலக்கணம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல கிளியர் ஆகும். ஆனால் இவற்றையெல்லாம் பாடமாக்காமல், நான் சொன்ன மாதிரி இப்ப இரட்டை கிழவி, இணைமொழி தொடர், அதுகளையெல்லாம் நீங்க கொஞ்சம் பாடமாகத்தான் வேண்டும். மரபு தொடர் எல்லாம் இவற்றையெல்லாம் பாடமாக்காமல் கண்டுபிடிக்கக்கூடிய சில வழிவகைகளை வந்து பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த இலவச கருத்து அரங்கு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க விடயம். இந்த 6-7 மாதத்துக்குள்ள நீங்கள் இவற்றையெல்லாம் சிறந்த முறையில கண்டு சிறந்த விடிய தெரிவு செய்யக்கூடிய அளவில தான் இந்த 6-7 மாதத்துக்குரிய வகுப்பாக இந்த இலவச கருத்தரங்கு வந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க விடயம். இது இலக்கண பகுதிகளை மட்டும், அதாவது எம்சிக்யூ என்ற பகுதிகள் மாத்திரமல்லாமல் சில வழிகள் உங்களுக்கு அந்த என்ன சொல்றது, இலக்கண வினாக்களும் இடம்பெறுவதுதானே, அப்ப அவற்றுக்கெல்லாம் இவையெல்லாம் நீங்க பயன்படுத்தி கொள்ள முடியுமா? இதை விட உங்களுக்கு அந்த என்ன சொல்றது, சந்தி பிரித்து எழுதுதல் என்றெல்லாம் இருக்குதானே இலக்கணம், அதெல்லாம் நாங்கள் பாட்டுகள் படிக்க சந்தி பிரித்து எழுதுதான் மிச்சம் பார்க்கலாம். ஏனைய வினாக்களுக்கு நீங்க இதுகளை எல்லாம் கொஞ்சம் பார்த்து கொள்ள முடியும். இனி மிக முக்கியமான பகுதியாக இலக்கணம் தவிர்ந்த இன்னும் சில பகுதிகள் வந்து பரீட்சையில வந்து ஒவ்வொரு வருஷமும் வருகின்ற பகுதிகளாக இருக்குது. அந்த பகுதிகள் எது என்பதையும் நாங்கள் கொஞ்சம் பார்த்து கொள்ள முடியும். அந்த பகுதிகள் எதென்றுமா கேட்க, முதலாவது வந்து இலக்கண பகுதிகளை வந்து பார்த்துக்கிறோம். இன்னும் பரீட்சைக்கு மிக முக்கியமாக இடம்பெறுகின்ற இன்னும் வேற என்னென்ன பகுதிகள் வந்து காணப்படுகின்றன
என்று பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், மிக முக்கியமாக இந்த சுருக்கம் என்ற பகுதி வந்து உங்களுக்கு இடம்பெறுகின்றது. சுருக்கம் என்ற பகுதி இது ஃபைனல் எக்ஸாமுக்கு கட்டாயம் வரும். இப்ப இலக்கண பகுதிகள் வந்து எப்படி கட்டாயம் வரும் என்று சொல்லி நான் சொல்றேனோ அதே மாதிரி வந்து இந்த சுருக்கம் என்ற பகுதியும் வந்து கட்டாயம் எக்ஸாமுக்கு வரும். அப்ப இதெல்லாம் பார்க்க வேண்டிய பகுதி சுருக்கம். மூன்றாவது பார்த்தோம் சொன்னா இந்த கிரகித்தல் என்ற பகுதி, கிரகித்தல் என்ற பகுதியும் வந்து நீங்கள் மிக முக்கியமாக இந்த பரீட்சையில வந்து பார்க்க வேண்டிய பகுதிகளாக இருக்குது. கிரகித்தல், கிரகித்தல் என்ற பகுதி பரீட்சையில வந்து மிக முக்கியமாக வந்து பார்க்க வேண்டிய பகுதியாக வந்து கிரகித்தல் வந்து காணப்படுகின்றது. கிரகித்தல் என்ற பகுதி. அப்ப இதெல்லாம் வந்து 25 புள்ளிகளுக்கு சுருக்கமும் கிரகித்தலும் வந்து 25 புள்ளிகளுக்கு வந்து இடம்பெறும் என்பதில மாற்று கருத்து இல்லை. அதுக்காக தான் உங்களுக்கு உதாரணங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்குது. இந்த உதாரணங்கள் எல்லாம் பிறகு அடுத்த வகுப்புல வந்து செய்து முடிக்கப்படும். அடுத்த பார்த்தவன் சொன்னால் மிக முக்கியமான பகுதியாக வந்து கடிதம் என்ற பகுதி வந்து இடம்பெறுகிறது. அப்ப கடிதம் என்ற பகுதி வருமானு சொல்லி கேட்டா கட்டாயம் கடிதம் என்ற பகுதி வரப்போகுது. இல்லையன்னு சொன்னால் இந்த அறிக்கை என்ற பகுதியும் வந்து, அறிக்கை என்று சொல்லப்படுகின்ற பகுதியும் வந்து மிக முக்கியமானதாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த துண்டு பிரசுரம், இந்த துண்டு பிரசுரம் என்று சொல்லப்படுகின்ற பகுதியும் பிள்ளைகள் வந்து மிக முக்கியமான பகுதிகளாக வந்து அமைந்திருக்கும். அப்ப இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் உங்களுக்கு வந்து இந்த 4-5 பக்கங்களை கொண்ட வினாத்தாள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க விடயம். 4 அல்லது 5 பக்கங்களை கொண்ட வினாத்தாள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயம். அப்ப இந்த 4 அல்லது 5 பக்க வினாத்தாள்களினூடாக என்ன சொல்ல வரப்படுகிறது என்று சொல்லி சொன்னால், ஃபைனல் எக்ஸாமுக்கு மிக முக்கியமாக வரக்கூடிய பகுதிகள் அல்லது ஃபைனல் எக்ஸாமுக்கு மிக முக்கியமாக இடம்பெற வேண்டிய பகுதிகளை நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் மிக முக்கியமாக இடம்பெற வேண்டிய பகுதிகளை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ஃபைனல் எக்ஸாமுக்கு மிக முக்கியமாக வந்து இடம்பெற வேண்டிய பகுதிகளாக நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதை விட நாங்கள் செயல் தொகுப்பு சம்பந்தமான பகுதிகளை வந்து நாங்கள் அடுத்த கிளாஸ் தான் பார்ப்போம். அதுல என்னென்ன மாதிரியான கேள்விகள் வந்து உருவாக்கப்பட வேண்டும், என்னென்ன பாட்டுல வந்து பொருள் கேட்கப்பட போகுது, எந்தெந்த பகுதியில இருந்து சந்தர்ப்பம் கூறல் வரப்போகிறது, இவ்வாறான பகுதிகளையும் பார்க்க போறோம். அது மாதிரி கட்டுரை என்ற பகுதி, இந்த கட்டுரை என்ற பகுதி வந்து எந்த பகுதிகளை அடிப்படையாக கொண்டு கட்டுரை இடம்பெற போகிறது, அது சம்பந்தமான பல்வேறுபட்ட பகுதிகளையும் வந்து உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வகுப்பிலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வேன் சொன்னா தருவேன். தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வந்து கிளாஸ்ல இணைந்து கொள்ளுகின்ற வேளையில் இந்த கிளாஸ் முடியல பிள்ளைகள், உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையில பெரும்பாலும் வந்து 12 மணிக்கு இந்த தமிழ் செமினார் வந்து நடக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் வந்து 12 மணி அளவில வந்து இந்த தமிழ் செமினார் நடக்கும். ஒவ்வொரு எவ்ரி சண்டே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் வந்து 12 மணி அளவுக்கு இந்த செமினாரை வந்து பெரும்பாலுமே வந்து எதிர்பார்த்து கொள்ளுங்க. நீங்கள் வந்து பிள்ளைகள் ஏதாவது உங்களுக்கு இந்த பிரச்சனை அல்லது டவுட்ஸ் வந்து இருக்கிற வேளையில உங்களோட கைகளில் வந்து கேண்டவுட்ஸ் வந்து தரப்பட்டிருக்குது. அந்த கேண்டவுட்ஸ்ல என்னுடைய போன் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் எடுத்து எது தேவையுன்னு சொன்னால் கேட்கலாம், அதுல சிக்கல் இல்லை. இல்லையன்னு சொன்னால் உங்களுடைய ஐக்கு சென்டர் ஃபாரூஸ் சலாம் சருடைய ஃபோன் நம்பர் உங்களோட கைகளில் வந்து காணப்படுகிறது. அவருடைய நம்பரினூடாகவும் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் என்னை தொடர்பு கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கொள்ள முடியும். அப்போ உங்களுக்கு அந்த ஐக்கு சென்டர் அவருடைய நம்பரையும் வந்து உங்களுக்கு இதில் போட்டு விடுறேன். அதே மாதிரி என்னுடைய நம்பரையும் உங்களுக்கு போட்டு விடுறேன். சரிதானே? ரைட், பாருங்க இல்லையா, இது வந்து பாருங்க இந்த நம்பருக்கு நீங்க அடிச்சீங்கன்னு சொன்னால் 077 88 67 131 என்ற நம்பர் பிள்ளையன் வந்து இந்த ஐக்கு சென்டர் ரிங்கோ ஐக்கு சென்டரினுடைய நம்பர், ஐக்கு சென்டர் நம்பர் ரிங்கோ ஐக்கு சென்டருடைய நம்பர் 077 88 67 131 என்ற நம்பர். அவரோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னார் அவரோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் அவரிடமிருந்து நீங்கள்
ஃபோன் நம்பரை வந்து நான் தந்திருக்கிறேன். அவரிடம் இருந்து நீங்கள் பேப்பர்ஸை ஹேண்ட் அவுட்ஸை எல்லாத்தையும் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். 077-87-67-131 ஒரு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அவரிடம் இருந்து ஹேண்ட் அவுட்ஸை பேப்பர்ஸை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 12 மணிக்கு எதிர்பார்க்கப்படும் இந்த செமினார். ஏனைய மாணவர்கள், உங்களோட பாடசாலையில உள்ள ஏனைய மாணவர்களுக்கு இது சம்பந்தமான தெளிவூட்டல்களை வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால் வழங்குங்கோ. இப்படி ஒரு செமினார் நடக்குது, ஃப்ரீயா நடக்குதுன்னு சொல்லி உங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு இது சம்பந்தமான தெளிவூட்டல்களை வந்து வழங்குங்கோ. மிக முக்கியமான விடயம், உங்களுக்கு ஏதாவது பாடத்துல ஏதாவது டவுட் இருந்தால், பாடத்துல ஏதாவது டவுட் இருந்தால் என்னுடைய நம்பர் 077-79-779 என்ற நம்பருக்கு அடிச்சு கேளுங்க. பாடத்துல ஏதாவது உங்க டவுட் இருந்தா 077-779-779 என்ற நம்பருக்கு அடிச்சு கதையுங்க. ஏன்னா என்னுடைய பேர் வந்து கீர்த்திராஜன் சார், கீர்த்திராஜன் என்று சொல்லி சொன்ன கேட்டா சரி. அவ இந்த நம்பருக்கு உங்களுக்கு டவுட்ஸ், பாடத்துல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த நம்பருக்கு எடுங்க. பேப்பர்ஸ் அனுப்பப்பட வேண்டும், கேண்ட் அவுட்ஸ் அனுப்பப்பட வேண்டும், கிளாஸ்ல சிட் பண்ண வேண்டும், கிளாஸுக்கு ஒழுங்கா வர வேண்டும், ஏனைய பாடங்களையும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கருதினால் இந்த நம்பருக்கு அடிச்சு நீங்கள் கதைக்கலாம். அவருடன் கதைச்சால் அந்த அட்மின் வந்து உங்களுக்கு எத்தனை கிளாஸ், என்ன கிளாஸ், என்ன டைம் என்று சொல்லி பல்வேறுபட்ட தகவல்களை வந்து உங்களுக்கு வந்து வழங்குவார். அப்ப பாருங்க, இன்றைக்கு நாங்கள் இந்த முதலாவது செமினார்ல வந்து சொன்ன விடயங்களை வந்து கொஞ்சம் சோட் அண்ட் ஸ்வீட்டா நாங்க காய்ச்சோம்னு சொன்னால், முதலாவது பிள்ளைகள் நாங்கள் ஏனோ தானோண்டு படிக்கக்கூடாது, சும்மா பம்பரா எக்ஸாம் எழுற மாதிரி எழுதக்கூடாது. ஏன்னு சொன்னா இது வாழ்க்கை பிரச்சனை, இந்த ஓலெவல் ரிசல்ட் சீட் தான் எங்களுக்கு மிக முக்கியமானது. அது நான் முதலே சொல்லி போட்டேன், எங்களுடைய எல்லா பரீட்சையிலையும் வந்து முதலாவது மிக சிறந்த ஒரு ரிசல்ட் சீட்டாக விளங்குறது இந்த ஓலெவல் சீட் தான். ஆகவே அதனால வந்து தமிழ், மேத்ஸ், இங்கிலீஷ், சிங்களம் என்று சொல்லப்படுற 4 பாடங்களுக்கும் நீங்கள் ஏ அல்லது பி அல்லது சி என்ற சித்திகளை பெற்று இருந்தால் அது மிகவும் சிறப்பானதாக அமையும். ஏனென்று சொன்னால் இனி வருகின்ற ஒவ்வொரு அரச சேவைகளையும் நீங்கள் ஈடுபட வேண்டுமாக இருந்தால் இதுதான் உங்களுக்கு அடிப்படையாக வந்து விளங்கப் போகின்றது. அப்ப அடிப்படையாக விளங்குகின்ற விடயத்தை வந்து நீங்கள் முதல்ல வந்து சரியான முறையில வந்து செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் உங்களுடைய அடிப்படையெல்லாம் கிளியர் பண்ணப்படும். கிளியர் பண்ணப்படுகின்ற வேளையில நீங்கள் எல்லா விதமான பரீட்சைகளையும் வந்து எதிர்கொண்டு உங்களை வந்து சக்சஸ்ஃபுல் ஆக்கி காட்ட முடியும் என்பது என்னுடைய கருத்து. அடுத்தது என்னுடைய செமினார்ல வந்து பரீட்சைக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற பகுதிகள், பரீட்சையில வந்து அடிக்கடி வருகின்ற பகுதிகள் இவையெல்லாம் தான் கிளியர் பண்ணப்படும். எல்லாருமே படிப்புகின்ற பகுதிகளை வந்து படிப்பிக்காமல், எல்லாருமே படிப்புகின்ற பகுதிகளை வந்து நாங்கள் திருப்பி திருப்பி பார்க்காமல், கொஞ்சம் கஷ்டமான பகுதிகள் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னு சொன்னால், பரீட்சையில வந்து கூடிய அளவில் ஒவ்வொரு வருஷம் வருகின்ற பகுதிகள், அதே மாதிரி எதிர்பார்க்கப்படுகின்ற பகுதிகள் என்று சொல்லி இருக்கு தானே, அவற்றைத்தான் நாங்கள் கூடிய அளவில் வந்து பார்த்து கொள்ள வேண்டும். அவ இந்த கேண்டோட்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய பகுதிகளை வந்து அல்லது எங்களுடைய செமினாரை வந்து நாங்கள் கொண்டு செல்ல முடியும். இன்னொரு கேண்டோட்ஸும் நான் தருவேன், அது வந்து இந்த செயுள் பகுதிகளுக்கான கேண்டோட்ஸா இருக்கும். இதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னு சொன்னால் இலக்கண பகுதிகளுக்கான கேண்டவுட்ஸா இருக்கிறது. அவ எல்லாமே வந்து பார்த்தோம்னா கலந்து நாங்கள் கொண்டு செல்ல வேண்டி வரும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் 12 மணி அளவில் எதிர்பார்த்து கொடுங்க. சரிதான பிள்ளைகள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 12 அல்லது 12:30 நீங்கள் எதிர்பார்த்து கொடுங்க. ரைட், ஏதாவது உங்களுக்கு இதுல டவுட்ஸ் இருக்குதா, ஏதாவது கதைக்க வேண்டியிருக்குதா, இல்லைத்தானே பிள்ளைகள், அப்படி ஏதாவது கதைக்கோணும்னு சொன்னா கதைச்சு கொள்ளுங்க. இல்லையென்னு சொன்னா நாங்கள் ஏதாவது உங்களுக்கு கதைக்க வேணும்னு